மதுரை பசுமலை அன்னை மீனாட்சி நகரைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவர் கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் விசாக் குமார். பிஇ பட்டதாரியான விசாக் குமார் வீட்டில் இருந்தபடியே வெளிநாட்டு நாய்களை வாங்கி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். சம்பவத்தன்று வீட்டின் மாடியில் உள்ள தனது அறையின் ஜன்னல் கம்பியில் சேலையால் விசாக் குமார் தூக்கிட்டு கொண்டார். விசாக் குமார் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த 30ஆம் தேதி மதுரையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்துள்ளார். அப்போது விசாக் குமாருக்கு உப்புச்சத்து அதிகமாக இருப்பதாக கூறி மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த விசாக் குமாரை அவரது பெற்றோர் சமாதானப்படுத்தி உள்ளனர். இருப்பினும் உப்புச்சத்து அதிகமாக இருந்தால் என்ன செய்யும் என்று கூகுள் இணையதளத்தில் விசாக் குமார் பலமுறை தேடி பார்த்துள்ளார். அப்போது உப்புச்சத்து அதிகமாக இருந்தால் கூடிய விரைவில் உயிரிழக்க நேரிடும் என கருத்துக்கள் பதிவிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த விசாக் குமார் கடுமையான மனக்குழப்பத்தில் இருந்து வந்ததாகவும் இதன் தொடர்ச்சியாக அவர் இந்த சோக முடிவை தேடிக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதே நேரத்தில் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பது போன்றுதான் உப்புச்சத்து அதிகரிப்பதும். மருத்துவரின் அறிவுரையின் பேரில் முறையான மருந்துகள் எடுத்துக்கொண்டால் உயிருக்கு எந்த அபாயமும் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பரங்குன்றம் செய்தியாளர் அருண்குமார் மற்றும் வேல்ராஜ்.